டு த சாரா கிச்சன். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது முட்டைக்கோஸ் வடை. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய், 4 வெங்காயம், கருவேப்பிலை, முட்டைக்கோஸ், கொத்தமல்லி, ஒரு கிண்ணத்தில் ஒரு 2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. தேவையான அளவு ஆயில், 400 கிராம் மைதா. இப்போது மாவு கூட இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து அப்படியே ஊற்றக்கூடாது, தெளிச்சிட்டு தெளிச்சிட்டு தான் பிசையணும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக பிசைஞ்சிக்கணும். கோஸ்லேயும் வெங்காயத்துலேயும் ஏற்கனவே தண்ணி இருக்கும், அதனால் நீங்கள் தெளிச்சு தெளிச்சு தான் பிசையணும். லைட்டாக ஒரு ஈரப்பதம் இருந்தால் போதும். மாவு இப்போ பிசைஞ்சிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு போட்டு பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ஊற விடுங்க. அதுக்குள்ளே நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஆயில். எண்ணெய் இப்போ சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மாவை தட்டிக்கலாம். ஒரு பாலித்தீன் கவரில் எண்ணெயை தடவிக்கோங்க, அப்போ தான் கையில் ஒட்டாது. மாவை இந்த மாதிரி நல்லா மெல்லீஸாக தட்டணும். இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலரில் வந்ததும் எடுத்துடலாம். சுவையான முட்டைக்கோஸ் வடை ரெடி. சூடான வித்தியாசமான முட்டைக்கோஸ் வடை ரெடி. திடீர்னு கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்கன்னா, வீட்டில் எதுவும் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. மைதா மாவு வச்சு இதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.